என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்து உங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவசியம் இல்லாமல் யார் என்னன்னு தெரியாமல் யாரோட வீட்லேயும் கை நினைக்கக்கூடாது. ஏன் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி குடித்தா சல்லியன் கதை தான்னு சொல்லுவாங்க. சல்லியன் மகாபாரதம் கதை தெரிஞ்சவங்களுக்கு சல்லியன் யாருன்னு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இந்த சல்லியன் அப்படி யார் வீட்டில் சாப்பிட்டாரு, அதனால் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டவர்களின் தந்தை பாண்டவுக்கு இரண்டு மனைவிகள், மூத்த மனைவி குந்தி, இரண்டாவது மனைவி மாத்திரை. முதல் மனைவி குந்திக்கு தான் தர்மன், பீமன், அர்ஜுனன்னு மூன்று புதல்வர்கள். இரண்டாவது மனைவிக்கு நகுலன், சகாதேவன்னு இரண்டு புதல்வர்கள். இந்த மாத்திரையின் உடன் பிறந்தவன் தான் சல்லியன். நகுலன் சகாதேவன் ரெண்டு பேரோட தாய்மாமன். பேராற்றல் படைத்தவன். வில்லாண்மையாலும் வாளாண்மையாலும் அவனை யாராலும் வெல்ல இயலாது. தேரோட்டத்திலும் வல்லவன். ஆனால் எதுக்காக இந்த சல்லியன் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து அவங்க சார்பாக போர் புரிஞ்சான்? அதிலும் ஒரு நாட்டோட அரசன் ஏன் ஒரு தேரோட்டியாக நின்று போர் புரிஞ்சாருங்கிறது பல பேருக்கு வியப்பாக இருக்கும். பாண்டவர்கள் குருஷேத்திர போருக்காக அவங்களுக்கு வேண்டிய அரசர்களுக்கெல்லாம் தூதர்கள் மூலம் ஓலை அனுப்பி ஆதரவு கேட்பாங்க. ஆனால் அவங்க சல்லியன் கிட்ட மட்டும் உதவி கேட்கல. தாய்மாமன் தானே, தங்களுக்கு இல்லாமல் வேற யாருக்கு அவர் உதவி செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு அபரிவிதமான நம்பிக்கையில இருந்துருவாங்க. மருமகன்கள் உதவி கேட்காமல் இருந்தாலும் மாமன் உதவி செய்யாமலாயிருப்பாரு. துரியோதனனும் பாண்டவர்களும் படைபலத்தை பெருக்குவதை தெரிஞ்சுக்கிட்ட சல்லியன் தன்னுடைய மருமகன்களான பாண்டவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் ஹஸ்தினாபுரம் நோக்கி விரைந்து வந்துகிட்டு இருப்பாரு. அலைக்கடல் போல் ஆர்ப்பரித்து கண்ணு கெட்டிய தூரம் வரை நால்வகை படைகளும் அணிவகுத்து ஹஸ்தினாபுரம் நோக்கி வீர நடை போட்டு சென்றுட்டு இருப்பாங்க. பெரும் படையுடன் தேவேந்திரனை போன்று சல்லியன் வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட துரியோதனன் புழுவா துடிச்சு போவான். எப்படியாச்சும் சல்லியனை நம்ம பக்கம் இழுத்துட்டா பாண்டவர்களோட பலம் குறைஞ்சிடும் அப்படின்னு, அதற்கு பிறகு பாண்டவர்களை எளிதில் வென்று விடலாம் அப்படின்னு நினைச்சு நயவஞ்சக திட்டம் தீட்டுவான் துரியோதனன். சல்லியனோட மிகப்பெரிய பலவீனமே சல்லியனோட பசி. சல்லியன் பசி தாங்க மாட்டான். பசி வந்துடுச்சு அப்படின்னா இடம், பொருள், ஏவல்னு எதையுமே பார்க்க மாட்டான், சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். இதை நம்ம துரியோதனன் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்குவார். சல்லியன் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்ததால் அவனும் அவனுடைய படைகளும் ரொம்பவே சோர்ந்து போவாங்க. படை வீரர்கள் தாகத்தாலும் பசியாலும் துடிச்சு போவாங்க. நான் உலர்ந்து அவங்களோட நடை தளர்ந்து போகும். பக்கத்தில் எங்கேயுமே நிழலே இருக்காது. தன்னுடைய படைகள் சோர்ந்து போவதை பார்த்த சல்லியன் வேதனை உருவார். எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டோம்னா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன ஒரு அதிசயம், வழியில் ஒரு மிகப்பெரிய பந்தல் அவங்க கண்ணுக்கு தென்படும். அளவு கடந்த தன்னுடைய படைகள் தங்குவதற்கு ஏற்றபடி விசாலமாக அந்த பந்தல் இருக்கும். அந்த பந்தலுக்குள்ளே இருந்து வந்தவங்க சல்லியனையும் அவனுடைய படை வீரர்களையும் வரவேற்று முதலில் அவங்களோட தாகத்தை தணிப்பாங்க. அதற்கு பிறகு அறுசுவை விருந்து படைச்சிருக்காங்க. அதோடு அவர்களுடன் வந்திருந்த குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் கூட உணவு பரிமாறியிருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே மன மகிழ்ச்சி அடைந்த சல்லியன், இந்த உதவிகளை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பெரும் புண்ணியவானாக இருப்பாங்க. இத்தகைய அறச்செயலை காலத்தினால் செய்த அறவோன் யார், அவன் எதன் பொருட்டு இந்த அறச்செயலை மேற்கொண்டான் என்று சல்லியன் சிந்தனையில் மூழ்கி போறாரு. அந்த அறவோனை அவன் மனமும் வாயும் வாழ்த்தி கொண்டே இருந்தது. இந்த அறச்செயல் செய்த அறவோனுக்கு என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் உதவினாலும் கைமாறு ஆகாதுன்னு சல்லியன் அவரை அறியாமலே உறக்க கூற, உடனே அங்கு மறைந்திருந்த துரியோதனன் சல்லியனுக்கு முன் வந்து நிற்பார். என்னமாம்மா சௌக்கியமா அப்படின்னு துரியோதனன் சல்லியனை பார்த்து கேட்க, திரும்பி பார்த்த சல்லியனுக்கு அதிர்ச்சி. துரியோதனா, இது உன்னுடைய கூடாரமா? இடமறியாமல் சோற்றை தின்றுவிட்டேன் என்று தன்னையே நொந்து கொள்ளுவார் சல்லியன். மாமா, உங்களுடைய மருமகனாகிய நானே உங்களை உபசரிக்கும் இந்த பெயரை பெற்றேன். தாங்கள் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் எனக்கே தருவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு வேணாம். வரப்போகும் போரில் எனக்கு துணையாக நில்லுங்க. அந்த உதவியே எனக்கு போதும். அதுதான் நான் எதிர்பார்க்குற கைமாறு அப்படின்னு துரியோதனன் சல்லியன் கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். கடமையா வாய்மையா என்ற பட்டிமன்றம் நெடுநேரன் சல்லியனோட மனதில் நிகழ்ந்தது. இறுதியில் வாய்மையே பெரிதுன்னு சல்லியனோட மனம் தீர்ப்பளிச்சிடுச்சு. சல்லியனுக்கு இப்போ வர வழியே இல்லை. நயவஞ்சகமாக நான் துரியோதனன் கிட்ட ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு துரியோதனனுடைய தவறுகளை குத்தி காட்டியும் துரியோதனனை பற்றி தவறாகவும் பேசி வந்திருக்காரு. இதனால் துரியோதனனுக்கு சல்லியன் மீது ஒரு வெறுப்பு உண்டாகுது. அதனால தான் சல்லியனை போர் புரிய அனுமதிக்காமல் கர்ணனின் தேருக்கு சாரதியாக இருக்கும்படி துரியோதனன் நியமிப்பான்.
விருந்துண்ட மகிழ்ச்சியில் தன்னை மறந்து கூறிய சொல் சல்லியனோட கடமைக்கு மாற அமைஞ்சிடும். மருமகன்களுக்கு உதவுவதே மாமனுடைய கடமை. இப்போ அந்த கடமையை அவர் செய்ய முடியாம அவருடைய வாய்மை தடுத்துடும். மனதில் பெரும் பாரத்துடன் பாண்டவர்களை சந்திப்பாரு சல்லியன். தக்க நேரத்தில் பெரும் படையுடன் மாமன் தங்களுக்கு உதவவே வந்திருக்கிறான்னு நினைச்சு பாண்டவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதிலும் குறிப்பா நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. தங்களுடைய சொந்த தாய்மாமன் ஆயிற்றே, அவர் நமக்கு உதவாம இருப்பாரா அப்படின்னு நினைப்பாங்க. துரியோதனனால் தான் ஏமாற்றப்பட்ட விவரத்தை ரொம்பவே கவலையோட சல்லியன் தெரிவிப்பாரு. தர்மபுத்திரனான யுதிஷ்டிரன் ரொம்பவே கவலையோட இருப்பாரு. காரணம், சல்லியன் ஒரு மாவீரன் மட்டும் கிடையாது, தர்மத்தின் வழி நடப்பவன், நேர்மையும் நீதியும் தவறாதவன், தேரோட்டுவதில் பகவான் கிருஷ்ணருக்கு நிகரானவன். குருஷேத்திர போர் நடந்துட்டு இருக்குது. துரியோதனன் பக்கம் இருக்கும் சல்லியனுக்கு போரின் போது ஒரு மதிய நேரம் நல்ல பசி. சற்று தொலைவில் நல்ல நெய் வாசனையுடன் சமையல் நடந்துட்டு இருக்குது. உடனே அங்கே போய் சல்லியன் வயிறு முட்டை சாப்பிட ஆரம்பிச்சுடுவார். அப்படி ஒரு உணவை இதுவரைக்கும் அவர் சாப்பிட்டதே கிடையாதா. நெய் மணக்க மணக்க அவ்வளவு சுவையாக இருந்திருக்கு அந்த உணவு. சாப்பிட்டு எழுந்திருக்காரு, கைகளை அலம்பியும் வாசனை போகலையாம். இப்படிப்பட்ட சமையல் செஞ்சவரை நம்ம பார்த்து பாராட்டியே ஆகணும், அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி சல்லியன் சமையல் கூடாரத்துக்கு போய் பார்க்குறாரு. பயங்கர அதிர்ச்சி. அங்கே முண்டாசு கட்டி கொண்டு கையில் கரண்டியுடன் கிருஷ்ணர் நிற்கிறாரு. கிருஷ்ணா நீயா சமையல் செய்கிறாய், பிரமாதம். நான் இதுவரை இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு பிரமாதமாக சமையல் செஞ்ச உனக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணுமே கிருஷ்ணா, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு அப்படின்னு சல்லியன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு. நம்ம கிருஷ்ணன், எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை, ஏதாச்சும் நீ கண்டிப்பாக கேளு அப்படின்னு சல்லியன் கிருஷ்ணரை ரொம்பவே வற்புறுத்த, கிருஷ்ணன் பொன்முறுவலுடன் நீ தேரை ஓட்டும் போது ஒரு சக்கரத்தை பள்ளத்தில் இறக்கி ஒரு நொடியில் அதை மேலே ஏற்றி ஓட்டுவாயே, அதில் நீதான் கை தேர்ந்தவன், அந்த வித்தையை மட்டும் எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே சல்லியன் அந்த வித்தையை சொல்லி கொடுக்குறாரு. கிருஷ்ணர் அந்த வித்தையை கத்துக்கிறாரு. 17வது நாள் யுத்தம். கர்ணன் அர்ஜுனன் யுத்தம் நடக்குது. கர்ணனுக்கு தேரோட்டியா சல்லியனும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா கிருஷ்ணனும் இருக்காங்க. கர்ணன் நாகாஸ்திரத்தை விட அர்ஜுனனின் தலைக்கு குறி வைக்கிறான். அப்போதுதான் சல்லியனுக்கு தான் செய்த தவறு புரியுது. நம்மிடம் கற்று அந்த வித்தையை கொண்டு அர்ஜுனனை காப்பாற்றி விடுவானே கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கிறாரு. கிருஷ்ணர் ரொம்பவே சாமர்த்தியமாக செயல்பட்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. நடந்ததை கர்ணன் கிட்ட சொன்னா உண்ட வீட்டுக்கு துரோகம் அப்படிங்கிறதால கர்ணா நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் மார்புக்கு குறிவை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்ணன் தலைக்குத்தான் குறிவைப்பான் என அடம் பிடித்து அம்பை விட அர்ஜுனனுக்கு தேரோட்டியான கிருஷ்ணன் சல்லியனிடம் கற்றுக்கொண்ட வித்தை மூலம் தேரை பள்ளத்தில் விழுந்து எழ வைக்க அர்ஜுனன் தலைப்பாகையை தட்டி சென்றது அந்த நாகாஸ்திரம். சல்லியன் வியந்து போய் என் கண்ணை நானே குத்திக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பாரு. சல்லியன் மீண்டும் கர்ணனை ரெண்டாவது முறையா எச்சரிக்கை செய்வார். இப்போதாவது அர்ஜுனனின் மார்புக்கு குறிவைக்க சொல்ல கர்ணன் தன் தாய்க்கு செய்த சத்தியத்தின்படி ஒரு முறைக்கு மேல் அந்த நாகாஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டார். கர்ணன் சல்லியனை பார்த்து, உன்னோட வேலை தேரோட்டுறது மட்டும்தான், அதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சல்லியனை பார்த்து சொல்ல, இம்முறை கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கொள்ளும், தேரோட்டுறது மட்டும்தான் ஏன் வேலை, சகதியில் விழுந்தா அதை தூக்குறது ஏன் வேலை கிடையாது அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு சல்லியன் கர்ணனை போரில் பாதியிலேயே விட்டுட்டு நீங்கி போகிறாரு. கர்ணனே சக்கரத்தை தூக்கிவிட முயற்சிக்கும் போது கிருஷ்ணன் உபதேசப்படி கர்ணன் மீது அம்புகள் பாய, கடைசி வரை கர்ணன் சாகாதிருக்க அவனுடைய தர்ம பலன்கள் அவனை சாக விடாமல் தடுப்பதால் கிருஷ்ணன் கர்ணன் செய்த தர்ம புண்ணியங்களை தானமாக வாங்கிக்குவார். அதற்கு பிறகுதான் கர்ணன் போரில் மரணமடைவார். சல்லியன் ஒரு மிகப்பெரிய மாவீரன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அவர் பெற்றிருந்த வரம் கண்ணனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சல்லியனை எதிர்த்து கோபத்தோடு யாராச்சும் போரிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பலம் 1000 மடங்காக சல்லியனுக்கே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அவன் வாங்கின வரம். இது மட்டும் துரியோதனனுக்கு தெரிஞ்சிருந்தா போர்க்களத்தில் சல்லியனை தான் முதன்மையாக இறக்கி விட்டுருப்பான். இதை பற்றி பாண்டவர்களிடத்தில் கண்ணன் சொல்கிறாரு. பீமன், நான் போய் சல்லியனோட போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கண்ணன் பீமனை தேர்வு செய்ய மாட்டார். ஏன்னா பீமனோட கோபம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சல்லியனுக்கு எதிராக பீமன் கோபப்படும் போது பாண்டவர்களுக்கு தான் பேராபத்து. அதனால கண்ணன் யுதிஷ்டனை தான் தேர்வு செய்வார். சல்லியனோடு போரிடும்போது சிரித்த முகத்தோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று தர்மனுக்கு போதிப்பார். அதன்படியே இறுதி நாள் போரில் சல்லியனுக்கு எதிராக போரிட்ட தர்மன் தன்னுடைய முகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்.
அதனால தான் சாதாரண ஒரு ஈட்டியை கொண்டு ஒரே வீச்சில் சல்லியனை தருமனால் வீழ்த்த முடிஞ்சிச்சு. துரியோதனன் கிட்ட சோற்றுக்காக சல்லியன் கச்சி மாற வேண்டியதாகிருச்சு. அதனால தான் அவசியம் இல்லாமல் அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் தம் பொண்ணை கொடுத்த மருமக வீட்டுக்கு போனால் கூட இன்றளவும் காய்கறி அரிசி இனிப்பு வகைகளை இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. வெற்றுக்கையை வீசி போய் சாப்பிட்டு கடன்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அர்த்தம். சல்லியனுக்கு நிகழ்ந்த மாதிரி உங்களுக்கு இதே போன்று வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? உங்கள் நண்பர்களுடன் சாப்பிட போகும்போது என்ன மாதிரியான நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்தவர் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டால் என்னென்ன தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.